ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிதான்விஸ் ஸ்டாரீஸ் நம்ம இப்ப வந்து ஷாப்பிங் சீரிஸ் தான் பார்க்க போறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பரான சம்மர் காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் நம்மவே மாட்டிங்க சாரீஸ்லாம் எல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து சூப்பர் அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு நம்ம ஒன் பை ஒன்னு எல்லா சாரீஸுமே பார்க்கலாம் என்னென்ன கலர்ஸில் கலர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாரீஸோட ப்ரைஸை நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த சாரீ பாருங்கள் செம்ம சட்டிலான கலர் பேரட் க்ரீன் வித்துட்டு ஆஃப் ஆயிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டின் ருபீஸ் தான் ஒரு ஆஃபீஸ் கலர் கட்டிட்டு போனோம்னா அவ்வளோ ஒரு நீட் லுக் இருக்கும் ஆனால் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்ல நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பார்க்குறதுக்கும் டிசைன்ஸும் சரி கலெக்ஷன்ஸும் சரி சூப்பராக இருக்குது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பேஸ்டல் கலர்ஸ்லேயே இருக்குது டார்க் கலர்ஸ்லேயோ இருக்கு இல்லை டூ கலர்ஸ் ஆஃப் காம்பினேஷனாக இருக்குது இந்த லேவன் வொய்லைட் கலர் பாருங்க பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு அதுவும் ராமா கிரீன் பார்ட்ரு வச்சுருக்கறனால அதோட டிசைனே செம்மையா இருக்கு இது பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரைக்ஸ் போட்ட பேட்டர்ன்ஸ்லேயே வந்து இதுலேயே பாருங்கள் வெண்டிய கலர்ஸ்லேயும் சாரீஸ் நிறைய இருக்குது எக்கச்சக்கமான ஸாரீஸ் வந்து இந்த சம்மருக்கு வந்து பாடி சரணா ஸ்டோரில் இறக்கியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி சம்மர் காட்டன் எல்லாம் பார்க்கணும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் காட்டன்லேயே ஜூட் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு பாருங்க ஆல்ரெடி உங்ககிட்ட கமிச்ச பாண்டியன் ஸ்டோர் ஸாரீஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இந்த கலர் பாருங்களேன் செம்ம டார்க் ப்ளூ இங்க் ப்ளூ வந்து நிறைய பேருக்கும் ஃபேவரெட்டாக இருக்கும் இந்த சேரீமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சேரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் சின்ன சின்ன பூ பிடிச்சவங்களுக்கு சின்ன சின்ன பூவில் இருந்துச்சு பெரிய பூ பிடிச்சவங்களுக்கு இருக்குது சில பேர் வந்து லைன்ஸ் படி பார்ப்பாங்க லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கிற மாதிரி சிம்பிளாக அந்த மாதிரியும் இருந்துச்சு இந்த கலர் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபைவ் தான் அந்த பிங்க் வித் லேவண்டர் பர்பிளில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் ஐஸ் ப்ளூ வித் ப்ளூ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கில இந்த காம்பினேஷன் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு எல்லா சாரீஸோடையும் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி கிட்ட தான் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இந்த அமௌண்ட்டில் இருக்கிற சாரீஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னை பார்த்துட்டு வரலாம் இந்த பாருங்கள் ராமா கிரீன் சாரீஸ் இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எந்த சாரியை வாங்கலாம் எந்த சாரி வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ல வந்து ஒரு சாரி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு த்ரீ ஃபோர் சாரீஸ் வாங்கலாம் இதில் பாருங்களேன் சைடில் வந்து பால்ஸ் எல்லாம் வச்சுட்டு செம சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் காம்பினேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சஸ்ல இருந்துச்சு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கிற காட்டன் சாரீஸ் மாதிரி இருந்துச்சு காட்டன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இந்த காட்டன் வந்து தொட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்துருந்துச்சு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இந்த நாகப்பழம் கலர் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லா சாரீஸ்மே பார்க்க ரொம்ப ரொம்ப தான் இருக்குது எது வாங்குறது அநேகமா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அதிகமா தான் எனக்கு ஏற போதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாரீ லவர்ஸ்ல கண்டிப்பா இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய சாரீஸ் வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு சம கலெக்ஷன்ஸா இருந்துச்சு பர்சனலி எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன் பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதோடைய பார்டரில் பாத்தீங்கன்னாலுமே வந்து அந்த காட்டன் பால்ஸ் வந்து பெருசா இல்லாமல் சின்னதா வச்சிருக்கிறத ஒரு நீட்டில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயல் சாரீஸ் கிட்ட நான் வந்திருந்தேன் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்டி ருபீஸ் தான் ஆனால் லென்த் வைஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு பத்தும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தெரியல பட் செம சூப்பராக இருந்துச்சு நல்ல பிரைட் கலர்ஸ்லேயே இருந்துச்சு நல்ல சாஃப்டான காட்டனாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஒன் நைன்டி ருபீஸ்க்கு வந்து செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் நம்ம நல்லா வந்து லக்காக அள்ளிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டிஃபாக இருக்குது ஆனால் வந்து ஒரு ஷைனிங் மெட்டீரியல் மாதிரி இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வியர்க்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் அது மாதிரியே வந்து நிறைய கலர்ஸில் இருந்துச்சு ஒரே டிசைன்ஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸ் நான் இப்போ எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருந்துச்சு இந்த கலர்ஸ் என்னவோ ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி லாவண்டரும் இல்லாமல் வைலட்டும் இல்லாமல் செம சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ கூட பாருங்களேன் ராமா கிரீன் ரொம்ப அழகாக இருக்குல்ல நிறைய சாரீஸ் வந்து அழகாக இருந்துகிட்டே இருந்துச்சு இதை எடுக்கிறது அதை எடுக்கிறதானே எனக்கு அப்படியே கன்ஃபியூஷன்லே தான் போயிட்டு இருந்துச்சு ரேட்டு பார்க்க கம்மியாக இருந்ததுனால சரி ஓகே நம்ம நிறைய எடுத்துக்கலாம் என்னென்ன பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் சேம் அந்த பேட்டன்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்தேன் எல்லா சேரீஸுமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு கொஞ்சம் ரேட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதும் இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு ஆனால் இதை விட அது பார்க்கும்போது இன்னும் நல்லா ஸ்மூத்தான மெட்டீரியலாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே வந்து நல்லா பியூர் வாயல் சாரீஸ் தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதுலேயே பாருங்களேன் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் ஒரு மாதிரி பாசி க்ரீனில் வந்துட்டு ஒரு மாதிரி காவி கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இதோட ப்ரைஸ் பாருங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அது வித் பிளவுஸ்னே போட்டிருக்காங்க அழகாக இருந்துச்சு அந்த கலரும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் வெந்தய கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பார்டர் கலர் வந்து சாண்டில் இந்த ரெண்டு காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த சம்மருக்கு வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டார்க் கலர்ஸாக இருந்துச்சு எனக்கு அந்த அந்த டார்க் கலர்ஸை விட கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இதிலே இந்த கிரீன் வித் சாண்டல்லையும் வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் போட்ட மாதிரி அழகாக இருந்துச்சு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையுமே நான் கையில் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் கீழே பார்த்தீங்கனாலும் அதே தான் ரிப்பீட்டட் சேம் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கீழே வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு சாரீஸ் இருந்துச்சு நான் சாஃப்ட் சாரீஸ்லாம் இன்றைக்கு அவ்வளோ கவர் பண்ணலை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரீஸ் தான் காட்டன் சாரீஸில் நிறைய டைப்ஸ் இருக்கும் பியூர் காட்டன் இருக்கும் சில்க் காட்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் பேப்பர் காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி தான் இந்த க்ரீன் வித் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த கலம்காரியில் பார்டரு ப்ளவுஸ் இது செமை பார்க்கவே அழகாக இருந்துச்சு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்மவே முடியலல்ல ஆனால் அதுதாங்க உண்மை அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு நம்ம வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் கூட ரீசேல் கூட பண்ணலாம் போல ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருந்து இந்த பேட்டர்ன் நான் பார்த்துட்டு இருக்கேன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கலர் பாருங்களா ஒரு மாதிரி ஹனி கலர் மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உருவெல்லாம் போட்டுட்டு பார்டர்ஸ் நல்லா ரொம்ப டார்க் கலர்ஸ் மாதிரி இருக்கு டார்க் கலர்ஸ் லைக் பண்ணுறவங்களுக்கும் வந்து இங்கே நிறைய சாரி சூப்பராக இருக்கு இந்த கலர் பாருங்களேன் எனக்கு இந்த மாதிரி மைல்டாக இருக்கிற கலர்ஸில் ரொம்ப பிடிக்கும் சேம் கலர்லேயே பார்டர் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு இந்த சாரீ பார்த்திங்கன்னா வந்து கம்மி ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் குட்டி ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த க்ரீன் வித் பிங்க் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் சம பிளாக் இல்லாமல் எப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் பிளாக் கலர் சேரீனாலே ஒரு தனி அழகு தான் கட்டினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் போட்ட சாரீஸும் இருந்துச்சு டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரேட்டு நம்புற மாதிரியே இல்லை அவ்வளோ கம்மியாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கல ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கலெக்ஷன் இருந்துச்சு நான் வந்து எதிர்பார்த்து போகவே இல்லை இவ்வளோ கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சம்மருக்காக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க இறக்கியிருக்காங்க இந்த சாரி பாருங்களேன் இதை ஒரு கெஸ் பண்ணால் நம்ம ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைப்போம்ல ஆனால் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம கட்டிட்டு போயிடலாம் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு இருக்குது அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு பர்த்டே பார்ட்டிஸ்க்குலாம் கட்டிட்டு போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேட்டர்ன்ஸில் இருந்துச்சு நிறைய கலர்ஸில் இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நான் சொல்கிறத விட இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் செமையாக இருக்குது ப்ரைஸுமே வந்து ஒர்த்தபிள் தான் சொல்லலாம் கண்டிப்பாக வெளியே ஷாப்ஸை விட எனக்கு வந்து நான் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் கூட பாருங்களேன் எனக்கு ஆனியன் பிங்க் மேலே வந்து ரொம்ப இஷ்டம் ஆனியன் பிங்க் அந்த லாவெண்டர் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த கலர்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் இந்த கலர் பாருங்களேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கலர் காம்பினேஷன் நான் பார்த்ததே இல்லை ஆரஞ்ச் வித் பேரட் க்ரீன் இந்த இந்த இதில் சேரீல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பார்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்துச்சு அந்த ஒரு மாதிரி பர்பிள் வயலட் மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரியை பாருங்கள் இந்த சாரியோட கலரே வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி பொடி கலர் மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா சேம் அதே த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே தான் என்னவோ ப்ரைஸஸ் இருந்துச்சு இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுவும் அந்த கலர் வந்து நல்லா எடுப்பாக எடுத்து கொடுக்கும் நல்லா ப்ரைட்டாக காமிக்கும் அந்த கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டிகிட்டு போகிற மாதிரி மஞ்சள் கலரில் ஸாரீஸுமே நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தல ஜூட் மெட்டீரியல் அதுலேயே வந்து க்ரீன் கலர் இருந்துச்சு இதே சேரீ வந்து நம்ம ஸ்கை ப்ளூ வித் பர்பிளில் பார்த்துருந்தோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ளூ அந்த ப்ளூவோட பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் காம்பினேஷன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் தான் பாருங்கள் ப்ரைஸு நிஜமாவே வந்து ரொம்ப சூப்பரில் இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக வாங்கலாம் நிறைய சாரீஸ் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு போயிட போகிற போல் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே அப்படியே வாங்கி இன்னொரு சைடில் போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாரீஸ் அழகாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து எல்லா சாரீஸும் பார்க்குறோன்னா கண்டிப்பாக டைம் பார்த்தாது ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சாரீஸ் பார்க்கலாம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ட் சாரீஸில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சேம் அந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் நமக்கு ஆனால் அது பின் பண்ணால் நிற்குமே அந்தளவுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அதுலேயே வந்து அதே பேட்டர்ன் அதே கலர்ஸ் தான் அந்த சாரியோட கிளாத் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வாங்கலாம் இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு சாரி கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகாமர கலரில் கூட அழகாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதாவது நமக்கு தெரியல அந்த கலர்ஸோட எல்லாம் என்னன்னு சொல்கிற அளவுக்கு வந்து தெரியாத அளவுக்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நீங்கள் ஹேங் பண்ணியிருந்த சாரீஸ்க்குலாம் பாருங்கள் என்னென்ன சாரீஸ்லாம் அழகாக இருக்குன்னு பார்க்கலாம் இது கலர் பாருங்களேன் இதில் வந்து அந்த ஜிக்னா மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து லைஃப் இருக்குமா என்னன்னு தெரியல ஜிக்னா வந்து வாஷ் பண்ணால் போயிடுமா என்னன்னு தெரியல ஆனால் இப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதோடய பிரைஸ் கூட பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் அழகாக இருக்குது நல்ல பெரிய பார்டர் வச்சுட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஜிக்னா எல்லாமே இதெல்லாமே வந்து நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் நம்ம கூட கட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த சாரீஸ் கூட வர்த்தன்னு சொல்லலாம் இந்த சாரி பாருங்கள் இந்த சாரீ வந்து நான் வெளியே வேறு ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வாங்கியிருந்தேன் ஆனா த்ரீ நைன்டி ஃபைவ் தான் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து கிடைக்கிது சூப்பர் ஒர்த்ல அந்த சாரி அந்த சாரிலேயே வந்து பிங்க் தான் நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா ஆஷ் கலர்ல ஒண்ணு பார்த்தால அது கூட ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மாதிரி சாஃப்ட் சாரீஸில் வந்து காமன் டிசைனாக இருக்கிற மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து மீட்டர் கணக்கில் வந்து வாங்கி நம்ம ட்ரெஸ் தச்சிக்கும் போது இந்த மாதிரி சாரீஸில் வாங்கி தச்சுக்கிட்டேன் நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ல அதனால் அதனால அதையும் பார்த்துட்டு இருந்தேன் இது பாருங்கள் பாண்டியன் ஸ்டோரில் வர ஹீரோயினுடைய பேட்டர்ன் சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது எப்படி சொல்கிறது அந்த சேரீஸ்லேயே வந்து எனக்கு ஃபேவரட் சாரின்னு சொன்ன அந்த சாரீ தான் அந்த சேரீயை வந்து நான் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் வந்து கம்மி ரேட் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து எனக்கு லைஃப் வர மாதிரி இருக்கணும் நீட்டாக இருக்கணும் மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரு ப்ரைஸில் பார்ப்பாங்க அந்த மாதிரி சாரீஸ்க்கும் நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்க போயிருந்தேன் வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஜிமிச்சு மெட்டீரியல் மாதிரி ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது பார்க்க செவன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் அவ்வளோ ஷைனிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படியே நமக்கு வந்து கட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸாரீ கட்டின ஃபீலே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ஒரு பார்ட்டி வேர் ஸாரின் கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட இருக்கு இந்த மாதிரி பாருங்களேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது வெளியே வந்து கலர்ஸ் இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த பாக்ஸில் போட்டுட்டு வாங்க ஒரு ஒரு கலர்ஸ் தான் பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் வந்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருந்துச்சு சில பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்ப்பாங்க சில பேர் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஸேரீ வாங்கினாலுமே வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம இப்போ இந்த சாரீஸ்லாம் பார்க்கலாம் பாருங்களா இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த சின்ன பார்டர் வச்சுட்டு அழகாக இருந்துச்சு கலர்ஸு இந்த கலர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் பேஸ்டல் பேஸ்ட்ரல் கலர்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிற க்ரீன் கலர் சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ரேட் வந்து என்னால் எக்ஸாக்டாக பார்க்க முடியல த்ரீ எயிட்டி ஃபைவாக த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தெரியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஜிட் மட்டும் என்னால் பார்க்க முடியல பில் மேலே இருந்ததினால ரொம்ப அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் சாரீஸில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டுட்டு மைல்டாக மைல்ட் எம்ப்ராயரி ஒர்க்கும் சரி வச்ச மாதிரியும் சாரீஸ் இருந்துச்சு கேரளா சாரீஸ் மெயினாக இருந்துச்சு கேரளா சாரீஸ்லாம் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் த்ரீ ஹண்ட்ரடும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீல வந்து ரெட்டப்பட்ட பார்டர் வச்சு வச்சுருந்தாங்க கிளாத்து நிஜமாக சூப்பராக இருந்துச்சு செவன் ஹண்ட்ரட் போட்டிருந்தாலும் அந்த கிளாத்துக்கு வந்து ஒர்த்துன்னே சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த காசு கொடுக்கலாம் இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் இங்கே வந்து பியூர் காட்டன் சாரீஸ்லேயே சிம்பிள் லுக் இருக்கிற மாதிரியும் வச்சுருந்தாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் வச்சுருக்காங்க ஒயிட் கலரில் ப்ரிண்ட்டு இது வந்து த்ரெட் ஒர்க் கிடையாது இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் அந்த ப்ரிண்ட்டு வந்து எவ்வளோ லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி சாரீஸும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கலர்ஸோட பேர் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நிறைய பேஸ்டல் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சாரீ கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த பேட்டர்ன் டோலோ சில்க் சாரீஸ் வந்து நிறைய இப்போது ரன்னிங் போயிட்டே இருக்குது அதனால நான் அந்த மாதிரி சாரீஸ் எடுக்கல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் மோஸ்ட்டாக மேலே ஹேங் பண்ணியிருக்கிற சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த சாரீ பாருங்கள் சரி ஒர்க் பார்த்துட்டு கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரியே இல்லை இல்லை அவ்வளோ லைட் வெயிட்டடான சாரீயாக இருந்துச்சு இருந்து பார்க்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்கிற சாரி மாதிரி இருக்கு நான் தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து லைட் வெயிட் சாரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் சாரீஸில் ஹேங் பண்ணியிருந்தாங்க இந்த ஆஃப் இருக்கிற சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சேரீ பாருங்களேன் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் நினைக்கிறேன் ஆனால் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்ட்டிவேர் சாரீ இதுக்கு வந்து அட்ராக்டிவே பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் இந்த பிளவுஸ் வந்து நல்லா லாங் ஹேண்ட் ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு நம்ம ஒன் ஃப்ளைட் விட்டுட்டு இந்த ஸாரி கட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஜிமிச்சூ மெட்டீரியல் பாருங்கள் சேம் கலர்லேயே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆனால் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் கிட்டே இருந்துச்சு எனக்கு இன்னும் இந்த சாரி கொஞ்சம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நான் வந்து ஜிமிச்சு மெட்டீரியல்லே வந்துட்டு ஃபேப்ரிக்காக வாங்கிட்டு நானே டிசைன் பண்ணியிருந்தேன் எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து இப்படி வாங்கினதான் பெட்டர் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி இருந்துச்சு நிறைய பேருக்கு பட்டு சாரி காட்டணும்னா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஃப்ளீட் சரியாக வரவே வராது ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து காட்டன் இருக்குது பார்டர் மட்டும் பட்டு ஸாரீ லுக் கொடுக்குது ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் கட்டும்போது ஃப்ளீட்ஸ் வந்து செம சூப்பராக இருக்கும் அந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்துருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் கிட்டே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருந்துச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரீஸில் இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சில்க் சேரீஸ் மாதிரி சில்க் சேரீஸே வந்து காட்டனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு மேலே ஆல்ரெடி யாரோ சாரி எடுத்து வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு நான் நினச்சேன் இந்த சாரீ கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபைவ் டூ இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா வெறும் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் தான் பிரைஸ் கம்மியாக இருந்துச்சுனாலுமே கூட சரி குவாலிட்டியில் வந்து செம சூப்பராக இருக்குது இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா டைப்ஸுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில் அழகாக தான் இருந்துச்சு இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஒரு மாதிரி யானை கலரில் வந்து மெருன் போர்டர் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சைடு இருக்கிற சாரீஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் வாங்கலைன்னா கூட சரி நம்ம வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நான் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்பப்போ ட்ரெண்ட் என்னவோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்னால் இந்த மாதிரி ஹை பட்ஜெட் சாரீஸ் வாங்கலாம் இல்லாட்டியும் வந்து நார்மல் சாரீஸ் தான் நான் வந்து வாங்குவேன் அந்த சைடில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கலர் பாருங்கள் ஒரு மாதிரி ரெட் வித் க்ரீனில் நம்ம ட்ரெடிஷ்னல் சாரீ பார்த்துருந்தால அதிலே வந்து வேறு ஒரு பீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடிநாடு காட்டன் சாரீஸ் கிட்டே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு கலர் சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து அந்த சாரீ வந்து ரேட் அதிகமாக என்னென்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல அந்த ப்ரைஸ் தான் இருக்குமான்னு சொல்லிவிட்டு ஆனால் அதில் வந்து ஒர்க்கு கம்மியாக இருக்கனால எனக்கு இன்னும் ஹையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டங்களோன்னு நம்ம வடிவேல் அப்படி மாதிரி எங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலும் நமக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கிற சாரீஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கு இந்த த்ரெட் வந்து ஹேண்ட் ஒர்க்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி போட்ட சாரீஸுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்ட்டியெலாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வந்து கட்டுவாங்க அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு இந்த சம்மருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்ட்டியில் நம்ம கூட கட்டிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வாயில் சாரீஸும் இந்த சைடு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதில் இருக்கிற கலர்ஸுமே பார்த்துட்டு இருந்தேன் நிறைய கலர்ஸில் இருந்துச்சு லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்லேருந்து நிறைய டிசைன் போட்ட மாதிரியும் இருந்துச்சு சின்ன சின்ன பூ போட்ட டிசைன்ஸுமே இருந்துச்சு பிளாக் கலரில் ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு நானும் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் இந்த டைம் வந்து எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மனசுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சாரீஸை பார்க்கும் போதே மனசில் வந்து ஒரு ஹாப்பி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாரீஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி நீங்களும் சாரீஸ் லவர்னா வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா டைப்ஸ்லேயுமே ஸாரீஸ் வந்து அழகாக இருந்துச்சு நான் டிசைனர் சாரீஸ்லாம் போய் பார்க்கல இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் காட்டன் சேரீலே தான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் ஏன்னா இந்த சம்மருக்கு வந்து காட்டன் சாரீ தான் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதனால நானும் ஷாப்பிங்கை வந்து என் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்தேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைனில் வந்து காட்டன் சாரீஸ்லாம் வந்து கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு கண்ணில் பட்டா விட்டுறோமா சரி அதையும் பார்த்துடல நமக்கு தெரியாமல் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதாவது குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு இந்த காட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா செக்டு காட்டன் சில பேருக்கு செக்டு காட்டன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து சாரீஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு வந்து சாரீஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு மறக்காம லைக் பண்ணுங்கள் இது போல் இன்னும் ஷாப்பிங் சீரிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சிதன்விஸ் டைரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்